நாம் திருப்தி அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன். ஓகேயா? அப்புறம் சொல்றாரு, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சரியா? வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எது நம்முடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்தும்? இங்கே தாவீது பாருங்கள், ஒரு ராஜாவை, பெரிய ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. இப்போ சாலமோன் நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டா என்னப்பாடா அது அளவிற்கு நிறைவுள்ளவனாக இருந்தான். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாலமோன் எங்கே போய் சண்டை போட்டான்? இப்போ ராஜாக்கள் அவர்கள் வசதியாக வேண்டுமானால் அல்ல கவனிங்க, அவர்கள் பெருக வேணும், வசதியாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு தேசத்தோடு சண்டை போடுவாங்க, அங்கேருந்து கொள்ளடிச்சிட்டு வருவாங்க. இந்த தேசத்தோடு சண்டை போடுவாங்க, அங்கேருந்து கொள்ளடிச்சிட்டு வருவாங்க. பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொள்ளடிப்பாங்க. இன்னொரு தேசத்தோடு சண்டை போடுவாங்க, கொள்ளடிச்சிடுவாங்க. இப்படி சாலமோன் நாட்களிலே சகல விதத்திலும் பொண்ணிலும் பொருளிலும் வெள்ளியிலும் எல்லா விதத்திலும் நிறைவுள்ளவனாக இருந்த என்ன ஏன் காரணம் தெரியுமா? தாவீதுக்கு நாட்களிலே தாவீது ஏற்கனவே எல்லாவற்றையும் சமதரித்து ஆலயம் கட்டுவதற்கூட தன் கணக்கா தங்கத்தை அவன் சேர்த்து வைத்து அவன் சாலமோன் நாட்களிலே திருப்தி அளவு அடையும்படி அவனுக்கு வச்சிருந்தான். ஆனா இவன் இவ்வளோ கோடா கோடியாய் இந்த தாவீது சேர்த்து வச்சானே. ஆனா அந்த தாவீது சொல்றான், அந்த ராஜா அந்த மகாபெரிய ஐஸ்வர்யவானோட வார்த்தை கேளுங்க, என்ன சொல்றாரு அவரு? ஆண்டவரே, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகல விதத்திலும் நீங்கள் திருப்தி உள்ளவளாய் நிறைவுள்ளவளாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன தம்ப சொல்றாரு? அதிகாலில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டு அடைவான். நீங்கள் ஆண்டவரை கண்டு அடைவது ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் ஒன்று தான். காரணம் என்ன? சகல விதமான சம்பூர்ணங்களும் சரீர பிரகாரமாய் அவருக்குள் இருக்கிறது என்று எல்லா வித பூர்ணங்கள் சகல விதமான கவனிங்க, சகல விதமான தீமைகளும் கேடுகளும் சாபங்களும் தோல்விகளும் துக்கங்களும் துயரங்களும் வேதனைகளும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் அருவறுப்புகளும் சகல விதமான காரியங்களும் சாத்தானுக்குள் இருக்கிறது. சகல விதமான பரிபூர்ணம், சமாதானம், ஆரோக்கியம், சந்தோஷம், செல்வம், செழிப்பு, உயர்வு, அதிகாரம், அந்தஸ்து, அபிஷேகம், நித்தியம், நித்திய ஜீவன், பரலோகம், சகல பரிபூர்ணமும் இயேசுக்குள் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பூரணம் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எப்படி? என்னுடைய ஆத்மாவும் பூரணமாக இருக்க வேண்டும், என்னுடைய மற்ற எல்லா காரியங்களிலும் நான் நிறைவோடு இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் உண்டாகிற அந்த திருப்தியில் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது, ஐந்தாம் வசனத்தில் இருக்கிற அந்த திருப்தி எதில் ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் வசனத்தில் ஆரம்பிக்குது. என்ன போட்டிருக்குது? அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அல்லது இப்படி நம்ம வைத்துக்கொள்வோம். சில பேர் வேலை முடி 2 மணிக்கு வருவாங்க, 3 மணிக்கு வர கூட இருக்கிறாங்க, ஷிஃப்ட் முடித்து வருவாங்க. இவங்க காலையில் 5 மணி 5:30 மணிக்கு எழும்பி தேட முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், முதலாவது அதிகாலம் என்பது நல்லது. ஒருவேளை கூடாமல் போனால் முதலாவது அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே கவனிங்க, வறண்ட விடாய்த்த தண்ணீரற்ற, ஓகேயா? வறட்சி, தண்ணியே இல்லை, அகார், அதான் வறட்சி, தண்ணி இல்லை. சிறுவல் ஜனங்க தண்ணி இல்லை, கதறாங்க, கடைசியில் விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகார், தண்ணி இல்லை, பிள்ளை சாக போகுது, சாகும் அளவிற்கு தண்ணீரற்ற சூழ்நிலை. அப்படிப்பட்ட இடத்துல தண்ணீரினால் திருப்தி அடைவது போல, தண்ணீருக்காக தாகமாக இருப்பது போல, வறண்ட நிலத்தில் நம்பிக்கை இல்லை, தண்ணி என்ன கிடைக்கும், அப்படி தாகமாக இருப்பது போல பாருங்களேன், என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை. ஆகவே கவனிங்க, நீங்கள் ஆண்டவர் மேல் தாகமாய் இருக்கணும். முதல்ல ஆசீர்வாதத்தின் மேலும் நீங்கள் தேவ சமூகத்தில் தாகமாக இருந்து கேட்கணும், ஆண்டவரே என்னை ஒரு நாள் கடன்பட்டு திருப்தி இல்லாதவனாய் நான் மற்றொரு முன்பாய் வெட்கத்தோடு அலையக்கூடாது, என்னை சகல விதத்திலும் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் கைன் பிரயாசங்களை நிறைவாய் ஆசீர்வதிங்க. அவர் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தாகமாக என் ஆத்மா தாகமாக இருக்கிறது, ஆண்டவர் தேவன் மேல் தாகமாக இருக்கு. அப்போ முதலாவது தேவனை தேடுகிற அந்த இருதயம், அந்த வழக்கம், அந்த பழக்கம், தன் வழக்கத்தின்படியே ஜெபிக்க போனார். பவுல் சொல்கிறார், வழக்கத்தின்படியே நாங்கள் ஜெபம் பண்ணோம். தானியேல் வழக்கத்தின்படியே ஆராதித்தான். ஆகவே இதை உங்கள் வழக்கமாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்திகரமாய் கத்த செய்வார். ஓகே, எந்த காரியமான அது ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்க, உங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்க. கொஞ்ச நாள் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது இல்லாமல் உங்கள் வாழவே முடியாது. கொஞ்ச நாள் பழகாமல் விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஆராதனை பாருங்கள், எத்தனையோ நாள் ஆராதிக்காமல் இருக்கிறோம், ஆனால் ஒரு நாள் ஆராதித்து கொண்டும் ஒரு நாள் ஆராதனை போலனா ஏதோ பெரிய ஒரு நஷ்டம் வந்தது போல ஒரு 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 ஏக்கம். இன்று சிலவர் யூடியூப்பில் போட்டு டிவியில் போட்டு கூட யாரையா சிலர் கேட்பேன், என்னங்க எல்லாரும் இல்லை சிலர் கேட்பேன், என்ன ஆராத பார்த்தீங்களா, ஆ பாஸ்டர் அந்த டைம் என்ன, அந்த டைம் என்ன, அந்த டைம் இப்போ வேலையும் கிடையாது வெட்டியும் கிடையாது, எத்தனை வேலை இல்லாமல் இருக்காங்க, என்ன எந்த என்ன அந்த டைம், எது முக்கியம்? கர்த்தரை தேடும் பொழுது தேவன் சகல விதத்திலும் உங்களை திருப்தி உள்ளவளாய் மாற்றுவார். அதிகாலமே எப்படி நீங்கள் தேடணும், வறண்ட தண்ணீரற்ற விடாய்த்த பூமியில் தண்ணீருக்காய் ஒருவன் தேடுவது போல ஆண்டவர் மேல் ஆத்மா தாகமாய் இருந்தால் மற்ற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். அப்படியே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் திருப்தி ஆக்குவாராக. ஆமே. பரிசுத்த தெய்வம் பிள்ளை மேல் கிருபுள்ளவராய்ந்து அதிகாலமே தேடுகிற உணர்வை ஆண்டவர் அந்த இயக்கத்தையும் அந்த வாஞ்சியை தந்து உங்களுடைய பிள்ளையில் சகல விதத்தில் திருப்தி ஆகிற நல்ல பாக்கியத்தை தாங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே. God bless you, my children. God bless you.